நீங்க வந்து அடிப்படை மாற்றம், அதாவது அடிப்படை மாற்றம் நம்ம பேசுற டபிள்யூடிஓ கொள்கை, தண்ணீர் தனியார் மய கொள்கையை பத்தி பேசாம வாங்க வெறும் குளத்தை போய் பராண்டோம்னு சொல்லுவாங்க. இல்ல நாங்க பீச்சு போய் சுத்தப்படுத்தணும் சொல்லுவாங்க. இல்ல வாங்க ரத்த தானம் பண்ணுவோம் சொல்லுவாங்க. இந்த அரசு கேட்க நல்லாதான் இருக்கும், ஆனா இது அல்ல அரசியல். ஏன் குளத்தை மூடுறான்? குளத்தை மூடி குளத்து மேல வீடு கட்டக்கூடிய ஏரிக்கரை ப்ராஜெக்ட் யார் கொடுத்தானா? வேர்ல்டு பேங்க் கொடுத்தான் பணத்தை. அவனுக்கு தெரியாதா 40 வருஷமா வந்து ஏரியில நிக்கிற இடம் ஏரி, நம்ம நின்று இருக்க இடம் ஏரி. இதையெல்லாம் மூடுறதுக்கு வேர்ல்டு பேங்க் உலக வங்கியில இருந்து கடன் கொடுக்கிறான். இந்த உலக வங்கி யாருக்காக நிக்கிறான்னா டபிள்யூடிஓக்காக நிக்கிறான். இவன் ஏரிக்கு கொடுத்தான்னா நீ எல்லா ஏரியும் மூடிட்டேன்னா தண்ணி இல்லாம தவிப்ப, அப்ப தண்ணியை ஒன்றை விக்கலாம். இதுக்குதான் கொண்டு வந்திருக்கிறான். இதை புரியாம நம்ம இங்க இருக்க ஏரிய சுரண்டி இரண்டு தண்ணியை சேர்த்து வச்சோம், அடுத்து என்ன ஆகும்னா நம்ம ஏரி சுத்தப்பட்டு தப்புன்னு சொல்லிடலாம். நாங்க பண்ணுவோம் கண்டிப்பா பண்ணி ஆகணும், அதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் ஏரி மக்களுக்கு சொந்தங்கிற உறுதிப்படுத்தி ஆகணும் நம்ம. இல்லன்னா ஏரியை சுத்தி வேலி போட்டு இவன் தனியார் கம்பெனி விற்க போறாங்க. இதான் பெங்களூர்ல நடந்திருக்கு, இதான் மைசூர்ல நடந்திருக்கு, இதான் கர்நாடகாவுக்கு நடந்துருக்கு, இதான் நடந்துட்டு இருக்கு. அவன் அங்க கர்நாடகால 13 முனிசிபாலிட்டியில தண்ணீரை தனியார் கம்பெனிக்கு விற்கக்கூடிய ஒப்பந்தத்தை போட்டானுங்க. அந்த மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. காவிரியிலும் தண்ணியை எதுக்கு தராம இருக்கிறான்னா, காவிரியிலிருந்து ஒட்டுமொத்த தண்ணியையும் அவன் தனியார் கம்பெனி கொடுக்கறான். அந்த தனியார் கம்பெனி பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணியை விற்க போறாங்க. அந்த வியாபாரத்தை அடி விழுந்துரும் அப்படிங்கறதுனாலதான் தண்ணியை அவன் தரமாட்டேங்கிறான். இதான் நடக்குது. ஆனா கர்நாடக மக்களுக்கும் நம்மளுக்கும் முரண்பாட்டை வளர்த்து சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாவுங்கிறாங்க. உணர்ச்சி பெருக்கில சண்டை நடக்கிறது என்ன நமக்கு தெரியாது. இதான் நடக்குது. அந்த அரசியல் நாங்க இதே இடத்துல பேசியிருக்கோம், நாங்க இதே இடத்துல பேசியிருக்கோம். அப்ப நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை தேசிய இனங்களோட, நம்ம அண்டை மாநிலம் நாங்க சொல்றதே இல்லைங்க, அப்படிலாம் நீங்க விட்டுருங்க. அண்டை மாநிலம்லாம் அவங்க தான் பேசுவாங்க. அண்டை தேசிய இனம் அது, அதுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு, அதுக்கு ஒரு மொழி இருக்குது, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு, அதை ஏத்துக்கணும். அதை ரெண்டு தேசிய இனம் தான், அது ஒரு நாடு, இது ஒரு நாடு தான். அது இந்த மக்களுக்குள்ளாக முரண்பாடை உருவாக்கக்கூடிய வேலையை அவன் செய்யறான். அப்பதான் வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருப்போம், கம்பெனிக்கார வசதியா வியாபாரம் பண்ணிடுவோம். அவனுக்கு இதுல என்ன லாபம்னா, ஒரு பக்கம் வந்து கர்நாடக தண்ணி விற்க முடியும், இன்னொரு பக்கம் காவிரி தண்ணி இல்லைன்னா அதை ஒட்டுமொத்தமா பிளாட்டு போட்டு இவனே வந்து விவசாயம் பண்ணிக்கலாம், அல்லது நிலக்கரி எடுத்துக்கலாம், மீத்தேன் எடுத்துக்கலாம். இது எப்படி எதிர்கொள்ள போறோம்? நம்மளுக்கு இன்னும் அடுத்த 8 மாசம் தண்ணி கிடையாது, 8 மாசம் தண்ணியே கிடையாது. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பொருளாதாரம் ஒட்டுமொத்தமா சீரழிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா நீங்க பாருங்க, இந்த அரசினுடைய எந்த திட்டமும் கிடையாது. தற்சார்பாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தது நம்ம தான். டெல்லி அரசு நம்மளுக்கு எந்த உதவியும் பண்ணல. அங்க மருத்துவர் எழில நான் வந்து அங்க பேச வச்சோம், அவர் ஒரு விவரத்தை சொன்னார். தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வரி 1.5 லட்சம் கோடி, டெல்லியிலிருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி வெறும் 22,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் அளவுக்கு நம்ம கொடுக்கிறோம், நம்மளுக்கு எதுவும் வர்றதில்லை. தண்ணியும் வராது, கரண்டும் வராது, ஒரு இளவும் வராது, அணுக்கழிவு மட்டும் ஒண்ணு கொண்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாநிலத்தை எப்படி பாதுகாக்கிறது நம்ம? இது யாருக்கும் நடக்க போறோம். நம்ம யோசிச்சு பாருங்க, எல்லா இண்டஸ்ட்ரீஸும் கீழே வந்துட்டு இருக்குது. நான் ரொம்ப எளிமையான மொழியில சொல்றேன். நான் நீங்க சென்னைக்குள்ள பல வீதிகளில் போனீங்கன்னா பல முக்கியமான இடங்கள்லாம் டூலெட் போர்டு தொங்குது. தொங்குதான் இந்தியா எப்படி நடக்குது? ஒட்டுமொத்த பொருளாதாரம், நகரத்தினுடைய பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி நோக்கி, படுபாதாள நோக்கி போயிட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை ஏரிகள் கூடிய தண்ணியை வச்சுட்டு கார் கம்பெனி உருவாக்கிட்டு இருக்கானு அவன் ஒரு காலத்தை மூடிட்டு போறான். அப்ப நம்மளுக்கு மிச்சமே இருக்கக்கூடிய பொருளாதாரம் அடி வாங்கிடும். அன்பான தோழர்களே, சென்னையினுடைய ஜிடிபி வந்து ஒட்டுமொத்த இலங்கையின் ஜிடிபியோட அதிகம். இலங்கையின் பொருளாதாரத்தை விட பெரியது சென்னையினுடைய பொருளாதாரம். இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை வச்சு அங்க இனப்படுதல் நடக்குமோ நம்ம தடுக்க முடியல. அப்படின்னா இந்த பொருளாதாரம் நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது, நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் அங்கே சிறந்த துறைமுகம் இருக்கணும்னு சொல்றாங்க. பொருளாதாரத்துல அடிப்படை விதி அது, அல்லது அது அடிப்படை கூறு அது. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்த்துறதுல சென்னையினுடைய துறைமுகத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. அது திட்டமிட்டு சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க, திட்டமிட்டு சீரழிக்கிறாங்க. ஒவ்வொரு பொதுத்துறையும் மக்களுடைய சொத்தும் இப்படிதான் அழிக்கப்படுது. நான் உதாரணம் ஒண்ணு சொல்றேன், 15-16 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வந்து தனியார் பாலம் நம்ம வாங்க மாட்டோம்,
ஹெரிடேஜ் பால்லாம் வந்துச்சு, நம்ம ஆவின் பால் தான் வாங்குவோம். ஆவின் பால் வந்து அப்ப கிட்ட 13 லட்சம் லிட்டர் வித்துட்டு இருந்தது, ஹெரிடேஜ் வந்து 60,000 லிட்டர் வித்துட்டு இருந்தது. யாரோட? சந்திரபாபு நாயுடு. என்ன பண்ணானுங்கன்னா, ஆவின்ல செயற்கையாக ஒரு ஸ்ட்ரைக்கை கொண்டு வந்து, வேலை நிறுத்தத்தை கொண்டு வந்து விநியோகத்தை நிறுத்தினானுங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆவின் வாடிக்கையாளர்களுக்கு பால் வேணும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுனால், ஆவின் பாலை கொடுப்பது போல ஹெரிடேஜ் பாலை வாங்கி கொடுத்தானு, மக்கள் அறிமுகப்படுத்தினானு. இதன் மூலமாக வெறும் 60,000 லிட்டர் வித்துட்டு இருந்த ஹெரிடேஜ் பால் 2 லட்சம் லிட்டர் வித்துது. இப்படிதான் ஆவின் பால் கொல்லப்படுது. ஆவின் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ரொம்ப சின்ன நிறுவனம், அது மிகப்பெரிய நிறுவனம் தமிழ்நாடு மின்சார வாரியம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை ஒட்டு மொத்தமா தனியார் கம்பெனி மின்சாரத்தை வாங்கி 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 1 லட்சம் கோடி நஷ்டத்தை வச்சிருக்காங்க. அந்த நஷ்டத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தின் மேல சுமத்தி, அது தமிழ்நாடு அரசு என்ன பண்ண போகுதுன்னா, அதை ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்து சொத்து விற்க போறாங்க. இந்த மின்சார வாரியத்தை விற்க போறாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் 2,000 ரூபாய்க்கு வர 1,500 ரூபாய்க்கு வந்த கரண்ட் பில்லு இனிமேல் 5,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாயில 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் போகுது. அதுக்குதான் உதய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். இந்த உதய திட்டத்தை தமிழ் முன்னாடி இந்த தமிழக அரசு ஏத்துக்கல. ஆனா மகா பாண்டியராஜன் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு கையெழுத்து போட்டாப்ல. அதனால அந்த பார்ட்டி வந்து இருக்கிற மேடையிலேயே கட்சி மாறினாப்ல. புரியுது பசங்க?